நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 18 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ஓம் ஸ்ரீ ராகுவே நமக. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 12 இருக்கார், 5 நாள் இருக்கார், அதுக்கப்புறம் கடைசி 2 நாள் ராசிக்குள் வந்து விடுகிறார். 10வது இடத்து அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். முதல் 5 நாள் ஒரு பின்னடைவை சந்திக்கலாம், வேலையிலையோ தொழிலையோ எங்கேயும் இடர்பாடுகளை சந்திக்கலாம், ஆனால் தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாம். 5 நாட்களுக்கு பிறகு வார இறுதியில் சூரியன் ராசிக்குள் நுழைவதால் மிக சிறப்பான ஒரு அம்சம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். போதுண்டா, இனிமேல் நம்ம ஜெயிச்சிடும்டா அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு வந்துவிடும். ஏன் அப்படின்னு சொன்னால் ராசிநாதன் ஆட்சி பீடம் பெறுகிறார். அப்போது குரு 10 இருக்கார், ராகு 8 இருக்கார், சனி பகவான் 7 இருக்கார். குரு பார்வை 2வது இடம் 4வது இடம் 6வது இடத்தை குரு பார்க்குது. அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை வாரி வழங்குமா பார்க்கலாம் வாங்க. அதாவது ராசிநாதன் ராசியில் கடைசியில் வந்து விடுறார், ஆனால் சனி பார்க்குற சனி பார்வையில் இருந்தாலே பிரச்சனை தான். சூரியன் சனி பார்வை இருந்தால் அப்பா பிள்ளைக்கு ஆகாது, ஆனால் சொந்த தொழில் பண்ணால் சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இனி உங்கள் காட்டில் மழை ராசிநாதன் ராசிக்கு வந்துவிட்டால் என்னதான் இடர்பாடுகள் இன்னல்கள் வந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 10வது இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியில் வந்து இருக்கிறதால உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை பற்றி தொழிலை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. குரு 10வது இடத்தில் இருக்கார். 10வது இடத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. 10வது இடத்தில் குரு வரும்போது சில பேருக்கு அரசு வேலை கிடச்சி நான் பார்த்துருக்கேன், வேலை இல்லாதவன் வேலை கிடச்சி பார்த்துருக்கேன், இல்லை தொழில் பண்ணாதவன் தொழில் அமைஞ்சு பார்த்துருக்கோம். அதனால் 10வது இடத்தில் குரு வந்தால் ஏதாவது ரெகுலைஸ் பண்ணும், நல்லது பண்ணிட்டு போகும் இந்த குரு பொறுத்தவரையிலையும். இப்போ 10வது இடத்து குரு தொழில் ரீதியாக ஒரு டிஸ்டர்ப் பண்ணாலும், 10 வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்ப்பான், திடீர்னு அவனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது வந்து உங்கள் ஜனனகால ஜாதகம் சரியில்லாத பட்சத்தில் அப்படி அமையுமே ஒழிய, ஜாதகம் ஜனனகால ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த குரு உங்களுக்கு சாதகமான ஒரு பலனையே தருவார். மற்றபடி உங்களுக்கு 2வது இடத்து இது 10வது இடத்தில் குரு இருக்கார் அப்படின்னா நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும், தொழிலை விருத்தி பண்ணிக்கலாம், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு குரு மங்கள யோகம் 10வது இடத்தில் ஏற்படுவதால் மிக மிக சிறப்பு. நிதி நிறுவனங்கள், நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ரசாயனத்துறையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மற்றபடி உங்களுக்கு செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள், புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும்.
ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். அதாவது உத்தியோக மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு. அப்போது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் நல்ல பண வரவு, பொருள் வரவு, வசதி வாய்ப்பு. அதாவது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி குரு பத்தில் உட்காந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள், அதாவது அவங்க கல்வியை முடிச்சுட்டு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்க சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் கூட இப்பொழுது அமைந்து விட்டது என்று சந்தோஷமாக சொல்லலாம். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும், வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு, அதாவது உதாரணமாக ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். அவங்க சொல்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அவங்க காலத்தில் மழை, அவங்களுக்கு ரேட்டிங் கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார், முயற்சி ஸ்தானாதிபதி. அப்போது பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், அதாவது பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. அதிலே குறிப்பாக பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்குறதால வீடு வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஏதாவது ஒரு பூமி வாங்குவதற்கான யோகம் கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள், முடிவு கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் பார்த்தா தொழில் சிறப்பாக செல்லக்கூடிய காலம், அற்புதமாக செல்லும் தொழில். தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. மற்றபடி உங்களுக்கு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா போகும், எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த எட்டில் ராகு இருக்கிறது ஒரு மைனஸ், அதாவது வெளி வட்டார பழக்க வழக்கங்களில், அறிமுகம் இல்லாத இடங்களில், நபர்களில் நபர்களிடத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். இல்லை அறிமுகமானவங்களுக்கு சரி நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அது ஒன்று கிடக்கு ஒன்று உங்களுக்கே பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஒம்பு வழக்குன்னு போய் நிற்கும். அதனால் யாருக்கும் நல்லது பண்ணுறேன்னு போயிடாதீங்க. ஏன்னு கொண்டால் உங்களுக்கு நேரம் சரியில்லை, எட்டில் ராகு இருக்கிறதால அது பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மற்றபடி பண்ணுங்கள், நல்லது பண்ணுங்கள், ஆனால் விழிப்புணர்ச்சியோடு பண்ணுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறார். அப்போது தகப்பனுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை, தகப்பனுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. இந்த பாக்கிய குறைவு ஏற்படுதுன்னு சொன்னால் யூ ஹாவ் டு காம்பன்சேட், நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் வார இறுதியில் நீங்கள் எதோ கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை. சூரியன் ஆட்சி பெறுகிறார், மற்றபடி குறைவொன்றும் இல்லை, அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.